சிஏஜி எனப்படும் மத்திய தணிக்கை அலுவலகம் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல் தணிக்கை தினத்தையொட்டி புதுதில்லியில் சிஏஜி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், மிகச்சில நிறுவனங்கள் மட்டுமே காலம் கடந்தும் உறுதியுடன் முதிர்ச்சியுடன் பயனுள்ள வகையில் செயல்படுவதாக தெரிவித்தார். பாரம்பரியமிக்க சிஏஜியும் அத்தகைய நிறுவனங்களில் ஒன்று எனவும் பிரதமர் புகழாரம் சூட்டினார். நாட்டின் பல்வேறு நிறுவனங்கள் தொடங்க காலப்போக்கில் அவை அதன் முக்கியத்துவத்தை இழந்து விடுவதாக குறிப்பிட்ட பிரதமர், உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனில் சிஏஜி முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். ऑडिट डे और इससे जुड़े कार्यक्रम इस अवसर पर हमारे चिंतन मंथन हमारे इंप्रूवमेंट और इंप्रूवाइजेशन का महत्वपूर्ण हिस्सा है। मैं आप सभी को आपकी निष्ठा के लिए सीएजी की प्रासंगिकता और गरिमा को लगातार नई दिशा देने के लिए बधाई देता हूं। साथियों, बहुत कम इंस्टीट्यूशन ऐसे होते हैं जो समय बीतते बीतते अधिक मजबूत होते हैं, अधिक मैच्योर होते हैं और अधिक उपयोगी होते हैं। ज्यादातर इंस्टीट्यूशन जन्म लेते हैं 3 दशक, 4 दशक, 5 दशक आते आते ही स्थितियां इतनी बदल जाती हैं कि वो कभी कभी अपना रिलेवेंसी खो देते हैं। लेकिन सीएजी के संबंध में हम कह सकते हैं कि इतने सालों के बाद ये इंस्टीट्यूट अपने आप में एक बहुत बड़ी विरासत है, बहुत बड़ी अमानत है। இந்நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையையும் பிரதமர் திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கடந்த 1860 நவம்பர் 16 முதல் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி பொறுப்பேற்ற நிலையில் இன்றைய தினம் அதன் வரலாற்றை குறிக்கும் வகையில் தணிக்கை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டனா்.